ஆடையில் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, கல்யாணத்தில் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அந்நிய பெண்களோடு ஓடி போகிற ஆண்கள், அந்நிய ஆண்களோடு ஓடி போகிற பெண்கள் அதிகமாகவே இருக்குது, அதிகமாக இருக்குது. ரொம்ப வேதனையான ஒரு விடயம், சென்ற டிசம்பரில், போன வருஷம் கடைசி மாதம் டிசம்பரில், அந்த மாதத்தில் மட்டும் என்கிட்ட வந்த கவுன்சிலிங்கில் 6 அந்நியர்களோடு ஓடி போனது. அதில் 5 பெண்கள் அந்நிய காவிர்களோடு ஓடி போனது. 1 முஸ்லிமானவர், முஸ்லீம் ஆண் பெண்ணோட போனது. 5 நம்ம முஸ்லீம் பெண்கள் காவியரோட ஓடி போனது. இந்த பகுதியிலிருந்து ஒன்று வந்துச்சு, இந்த பகுதியிலிருந்து, உங்களோட டிஸ்ட்ரிக்டிலிருந்து. ஊத்தாள்றவன் நீக்கானே, மெஷினில் ஊத்தாள்றவன், அந்த ஊத்தாள்ற ஒரு ஹிந்துவோட ஓடி போய் 2 கிழமைக்கு பிறகு தான் அவ தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க. இத்தனைக்கு இந்த வருஷம்தான் ஓலவெல் எழுத போகுது பிள்ளை, இந்த வருஷம்தான் ஓலவெல் எழுத போகுது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது, என்னட்ட ஏன் கொண்டு வராங்கண்டா, பிடிச்சிக்கிட்டு வந்து திரும்பவும் ஓட பார்க்குறா, அவன்தான் வேணுமெங்கிறா, இவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் செய்யுங்க. ஏன் நம்ம அதை கவனிக்கிறோம் இல்லை? ஆடையில் மதம் பார்க்கிறோமே, ஆடையில் கலாச்சாரம் பார்க்குறோமே, ஆடவனில் மனைவியில் ஏன் மதம் பார்க்குறோம் இல்லை? வாழ்ந்த அவளோட தான் வாழுவேன், கட்டி நான் இவனைத்தான் கட்டிக்குவேன், இது ஒரு பிடிவாதம் இல்லையா? எப்படி ஒரு மார்க்கம் இல்லாதவன், ஒரு மதம் இல்லாதவனோடு வாழ முடியும்? வாழ்க்கை என்கிறது சாதாரணமாக ஒரு 2-3 வாரத்தில் முடிகிற கதை இல்லை, வாழ்க்கையே அவங்களோடு தான், விலாசமே அதுதான் நமக்கு. நம்ம பெற்றோர்களோடு இருக்கிறதெல்லாம் கொஞ்ச காலம்தான், ஆனால் நாம் நம்முடைய துணையோடு, துணைவியோடு, கணவனோடு, மனைவியோடு வாழக்கூடியதெல்லாம் கடைசி வரைக்கும் தான். அதனால தான் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறவாக கூட இருக்குது. எங்கேயோ இருந்து வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் சேர்ந்து இணைந்து கொண்ட அந்த கணவ மனைவி உறவு, அவங்க வைக்கக்கூடிய அன்பு ரொம்ப அதிசயமான ஒன்று. பெத்தெடுத்த, கூடவே இருந்த, வளர்த்தெடுத்த, ஒரே வீட்டில் வளர்ந்த பெற்றோர் சகோதரர்களை ஒரே நாளில் திருமணம் முடித்த மாப்பிள்ளைக்காக தூக்கி எறிகிற மனசு வர்றதென்றால், இந்த உறவில் வரும் மனது, இந்த உறவில் வரும் அன்பு எவ்வளவு பெரிய கனமானது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. புருஷங்காரம் பொண்டாட்டி போட்டு அடிச்சுக்கிட்டிருக்கிறான், புருஷங்காரம் குடிச்சுக்கிட்டு வந்து பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான், ரோட்டில் இழுத்து போட்டு அடிக்கிறான், தாங்க முடியாம அவன் பாப்பா, அவன் அந்த பொண்ணோட பாப்பா வந்து ஓடி வந்து இந்த குடிகாரன் முடியை பிடிச்சி ஓங்கி ஏண்டா கையை வைக்கிறேன்னு ஒரு அடி. உடனே அந்த பொண்ணு, என் புருஷனுக்கு யாரும் கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் என்னை அடிப்பான், என்னை மிடிப்பான், தாங்கிக்க மாட்டேங்கிறான். பெத்த பாப்பா அவ திட்டுவா, நீ வெலை, நீ கையடு, இது நாங்கள் புருஷன் பொண்டாட்டி பார்த்துக்குவோம். ஆச்சரியமாக இருக்கு இந்த நிலைமை பாருங்க. அவன் குடிச்சிக்கிட்டு வந்து மிதிக்கிறான், சந்தித்ததே 1-2 வருஷம்தான், ஆனால் வளர்த்து விட்டு ஒரு தகப்பனை மிஞ்சிய ஒரு பாசத்தை எப்படி அந்த உறவுக்குள்ள அல்லாஹ் வைத்தான்! இவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு உறவு. அதில் மார்க்கம் தேடப்படவில்லை என்றால் நம்ம எவ்வளவு பெரிய நஷ்டவாளிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். ஓடும்போது என்ன, அவர் அவரை மார்க்கத்தில் இருக்கட்டும், நான் என்னுடைய மார்க்கத்தில் இருப்பேன்னு ஓடுறாங்க, வாழ்க்கைக்கு இது சரி வருமா? குழந்தை பிறந்துடும், இந்த குழந்தையை எந்த பாட்டியில் சேர்க்கிறன்னு ஒரு பிரச்சனை. என்னட்டு ஒரு சகோதரர் வர்றார், எல்லாம் இது ஆனையாக நடந்த உண்மைங்க, வந்து அவரை பற்றிய அறிமுகம் செய்கிறார். 5 வருஷங்களுக்கு முன்னால் ஹிந்து கோயிலில் ஹிந்துவாக மாறி ஒரு ஹிந்து பெண்ணை திருமணம் முடித்தவன் நான். சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது, அப்போ ஃபேஸ்புக்கில் ரொம்ப வேகமாக போயிடுச்சு, அது நீ தானடா ராசா, ஒரு முஸ்லீமாக இருந்து பொட்டு வச்சுக்கிட்டு ஹிந்துவாக மாறி ஹிந்து கோயிலில் ஹிந்து பெண்ணை திருமணம் முடித்து அவனுக்கு திட்டாத மக்களே கிடையாது,
எல்லாம் திட்டாங்க, அப்படியே இருந்தான். அவன் என்னட்ட வந்து சந்திக்கிறான், ஃபேஸ்புக்கில் காதல், ஃபேஸ்புக்கில் காதலிச்சேன், உலகமே அவள் தான் நினைச்சேன், எனக்கு என்னுடைய மதம், என்னுடைய அல்லாஹ், என்னுடைய தாய், தகப்பன், ஊர், சொத்து, சுகம் எதுவுமே எனக்கு தெரியல, அவ தான் தெரிஞ்சா போனேன். அவங்க குடும்பத்தால் என்னை விசாரித்து நீ இப்படி திருமணம் முடித்தா உனக்கு திருமணம் முடித்து தருவோம் என்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவளை திருமணம் முடித்து தாராங்கிறது மட்டும்தான் புரிஞ்சுது. என்னுடைய மதத்தை, என்னுடைய குடும்பத்தை நான் மதிக்கவே இல்லை. ஆனாலும் நான் அந்த கடவுளை வணங்கவுமில்லை என்ற மனசுக்குள்ளே நான் பயந்து பயந்து நான் அல்லா அல்லா என்று இந்த நிலையில் எனக்கு மரணம் வந்துவிடக்கூடாது என்று தான் இருந்தேன். மார்க்கம் எனக்கு இருக்கலை, நான் சாராயம் குடிப்பேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு, அந்த குழந்தைக்கு இப்போ 3 வயசு. இப்போ அந்த குழந்தைக்கு கோயிலில் வச்சு காது குத்து, கோயிலில் வச்சு பேர் சூட்டு, அந்த குழந்தைக்கு கோயிலில் முட்டையடிச்சு, அந்த குழந்தைக்கு இந்த சிலையை வணங்குறத ட்ரைனிங் கொடுத்து, அந்த குழந்தை சாமியை வணங்கும் போது தான் என்னுடைய ஆசையெல்லாம் தீர்ந்து போச்சு. என்னுடைய மனசு இப்போ ரொம்ப வேதனைப்படுது. நான் ஓடோடி வந்தேன், பள்ளியில் போய் ஒரு அசரத்தை பிடிச்சு கலிமா சொல்லி தண்ணி அள்ளி வாத்து அல்லாஹ்வை தொழுது கண்ணீர் வடித்து அழுதேன். என் மனைவி இஸ்லாத்துக்கு கூப்பிட்டேன், வேணாம் வரமாட்டேங்கிறான், மனைவி இஸ்லாத்துக்கு வரமாட்டேங்கிறான், என் பிள்ளைய நரகத்தின் விளிம்பில் வந்துட்டு விற்றுட்டு வந்திருக்கிறேனேங்கிறத நினைக்கும் போது தான் வேதனையாக இருக்குது. அவள் போகட்டும், அவள் பிறப்பிலேயே காவிரி தான், பரவாயில்ல, என் பிள்ளைய எடுக்கிறதுக்கு என்ன வழி? எல்லா சட்டமன்றங்கள் எல்லாம் ஏறினேன், சின்ன குழந்தை தாயோடு தான் என்றாங்க. என் பிள்ளையை மதத்துக்குள்ளே எடுக்கணும் அசரத், எனக்கு என்ன வழி என்று என் கையை பிடிச்சிட்டு ஓ என்று அழுதான் சகோதரர்களே. ஆசையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவன் திருந்தலாம், அவன் குழந்தை எப்படி எடுக்கிறது, என் வாரிசு நரகத்துக்கா, அவனால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி நம்ம நாட்டிலேயும் இந்தியாவிலும் எத்தனை பேர் சாறை சாறையாக மக்கள் இஸ்லாத்தை புரிந்து இஸ்லாத்துக்குள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்காக, ஒரு மாப்பிள்ளைக்காக, ஒரு சதை துண்டுக்காக இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு ஓடக்கூடிய நம்முடைய குமரிகளும் கன்னிகளும் ஆண்களும் எவ்வளவு பேர்! யூனிவர்சிட்டி மாணவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், அதில் அதிகமாக இந்த கலப்பு திருமணம் நடக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. காரணம் என்கிட்ட வந்துகிட்டு இருக்குது. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், பிஏ பட்டதாரிகளை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ அரச உத்தியோகத்தர்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், காவிர்களோடு வாழ்ந்து கொண்டு சட்டம் பேசுகிறார்கள், படித்து கொடுத்த வாப்பாவுக்கு படித்து கொடுத்த சட்டத்தில் எடுத்து வைக்கின்றார்கள், ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க, மனித உரிமை. நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், எனக்கு 18 வயசு, புனிஞ்சி நீ என்ன தடுக்கிறது, சத்தம் போட்டேன்னா போலீஸுக்கு கால் பண்ணுவேன் என்று மாப்பாவை விரட்டக்கூடிய நம்முடைய முஸ்லிம் பெண் திருமணம் என்கிறத மதத்தோடு சேர்த்து பாருங்க, மதமும் மதமும் சேர வேண்டும்.